அண்ணாமலையை மாற்றினால் தான் கூட்டணி என அதிமுக முடிவெடுத்திருப்பதாக தகவல். அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அயோத்தியா திட்டம் முதல் ஆயுஷ்மான் பாரத் வரை அனைத்திலும் ஊழல் என முதலமைச்சர் முக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 7.5 லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு பற்றி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் ஏன் விவாதிக்கவில்லை எனவும் கேள்வி. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சந்திரபாபு நாயுடுவிடம் சிஐடி போலீசார் விசாரணை. திறன் மேம்பாட்டு மோசடி பணம் எவ்வாறு கைமாறியது என சரமாரி கேள்வி. பாஜக எம்பி ரமேஷ் பிதூரிக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபாநாயகரிடம் நோட்டீஸ். வாரணாசியில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. நிகழ்ச்சியில் சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்பு. மராட்டிய மாநிலம் நாக்பூரில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் படகுகள் மூலம் மீட்பு. திமுக ஆட்சியில் 5 அணைகள் மட்டுமே கட்டப்பட்டதாக கூறிய அண்ணாமலைக்கு துரைமுருகன் கண்டனம். அண்ணாமலை சொல்வது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என விமர்சனம். சிவகங்கையில் ஓடும் ரயிலை வழியில் நிறுத்தி மக்கள் போராட்டம். ரயில்கள் நின்று செல்லும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. மூன்று கட்ட கலந்தாய்வுக்கு பிறகும் நாடு முழுவதும் 1640 MBBS இடங்கள் நிரப்பப்படாமல் காலி. அதிக கட்டணம் காரணமாக தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஏராளமான இடங்கள் நிரம்பவில்லை. உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். இறக்கு முன் உறுப்பு தானம் வழங்குவோரின் இறுதிச் சடங்குகள் இனி அரசு மரியாதையுடன் மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட குறுவை பயிர்களுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வழங்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பருவமழை பொய்த்த மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டுகோள். சென்னிமலையில் மத வழிபாடு நடத்திய கிறிஸ்தவ குடும்பம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு வைகோ கண்டனம். RSS மதவெறி அமைப்புகளின் அரசியல் நோக்கத்தை உலகிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என வலியுறுத்தல். கொடைக்கானல் அருவிகளில் ஆர்ப்பரிக்கிறது தண்ணீர். மலைச்சாலைகளில் ஆங்காங்கே தோன்றியுள்ள திடீர் அருவிகள். தேயிலை தோட்ட குடியிருப்பில் 100 அடி ஆழத்திற்கு மீண்டும் பள்ளம். அடுத்தடுத்து பள்ளம் ஏற்படுவதால் தொழிலாளர்கள் அச்சம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.